சக்கரோ பிரம்மா சாரீஸில் தீபாவளி மலிவு விற்பனை 20% தொடக்கம் 50% வரையிலான ஆஃபர்ஸ் இன்றே விரியுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேர்லையில் இணைந்து கொள்ளும் நான் கொன்சென்ட்ரே இண்டையான். முதலில் தலைப்புச் செய்திகள். முகில் நீர்த்தாரை மேலெழும் அரிய நிகழ்வு பருத்தித்துறை கடற்பரப்பில், சமூக வலைதளத்தில் பரவும் காணொலிகள். ஸ்ரீலங்கா அரசு எதிர்ப்பு போராட்டத்துக்கான முயற்சிகள் தீவிரம், சம்பிக்க ரணவக்கவும் ஆதரவு. பண்டிகை காலத்தை காரணம் காட்டி அவசர விலை குறைப்புகள், நவம்பர் 2 போராட்ட அழைப்புக்கு எதிர்வினை. ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி முருகனின் உணவு தவிர்ப்பு போராட்டம் நிறைவு. தென்கொரிய ஹலோவின் கொண்டாட்ட நெரிசலில் சிக்கி 150க்கும் மேற்பட்டவர்கள் பலி. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இலங்கை நண்பர்கள் குழு மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கையுடனான தொடர்பு மற்றும் ஈடுபாட்டின் அடிப்படையில் இலங்கை நண்பர்கள் குழுவை துடிப்பானதாக மாற்றுவதாக அக்குழுவிற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் உறுதியளித்துள்ளனர். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய கட்சியான ஐரோப்பிய மக்கள் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் செக் குடியரசைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தோமஸ் டொவெஸ்கியை நியமிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இலங்கை தூதுவர் கிரேஸ் ஆசீர்வாதம் அறிவித்தார். அத்துடன் இலங்கை நண்பர்கள் குழுவின் துணைத் தலைவராக ஜெர்மனிக்கான மாற்றுக் கட்சியின் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மேக்சிமிலியன் கிரா நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் பிரகாரம் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இலங்கையின் புதிய நண்பர்கள் குழு உருவாக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம், ஜெர்மனி, பிரான்ஸ், போலந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், பல்கேரியா, லித்துவேனியா, லத்வியா, போர்த்துக்கல், ஹங்கேரி மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த நிகழ்வின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய இலங்கை உறவுகளின் நிலை குறித்து இலங்கை நண்பர்கள் குழுவிற்கு தூதுவர் கிரேஸ் ஆசீர்வாதம் விளக்கமளித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரும் இலங்கைக்கும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உள்ள இலங்கையின் நண்பர்கள் குழு கடந்த 2006 ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உள்ள பிரித்தானியாவைச் சேர்ந்த கட்சியின் உறுப்பினர்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் பிரெக்சிட்டை தொடர்ந்து குழுவில் பெரும்பான்மையாக இருந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியதால் இந்த குழு செயலிழந்தது. கோவிட்-19 கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையின் நண்பர்கள் குழுவை மீண்டும் ஆரம்பிப்பது தாமதமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் மழைப்பொழிவு தொடரும் நிலையில் வடக்கின் பருத்தித்துறை கடற்பரப்பில் இன்று காலையில் அரிதாக இடம்பெறும் முகில் நீர்த்தாரை மேலெழுச்சி இடம்பெற்றுள்ளது. காலை 9:30 மணியளவில் கடற்பரப்பின் மேற்பரப்பில் இருந்து தூண் போன்ற வடிவத்தில் வானை நோக்கி நீர் சுழற்சியுடன் மேலெழுப்பிய இந்த நிகழ்வு சுமார் 20 நிமிடங்களுக்கு தொடர்ந்து மறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலின் மேற்பரப்பில் வீசும் காற்று குளிர்ந்த நிலை காற்றாகவும், கடலை நோக்கி வீசும் காற்று வெப்பநிலையிலும் இருந்தால் இவ்வாறான நீர்த்தாரை நிகழ்வுகள் அரிதாக ஏற்படும். பொதுவாக பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறும். தற்போது இலங்கையில் மழைப்பொழிவு இடம்பெறும் நிலையில் இந்த நிகழ்வு தோன்றியுள்ளது. மேகத்தால் கடல் உறிஞ்சப்படுவதாக பேச்சு வழக்கில் கூறப்படும் இந்த நிகழ்வு வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் அரிதாக அவதானிக்கப்படும் ஒரு நிகழ்வாகும். இன்று பருத்தித்துறை கடற்பரப்பில் அவ்வாறாக இடம்பெற்ற இந்த நிகழ்வை கடற்கரையில் கூடி நின்ற மக்கள் அவதானித்ததுடன் அவற்றை தத்தமது தொலைபேசிகளிலும் பதிவு செய்ததை அவதானிக்க முடிந்தது. அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களிலும் பரவி வருகின்றன. கடலின் மேற்பரப்பில் வீசும் காற்று மற்றும் கடலை நோக்கி வீசும் காற்று ஆகியவற்றின் வெப்பநிலைகள் சமனாக வந்தால் இந்த நீர்த்தாரை மேலெழுச்சி நிகழ்வு மறைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஊழியர் மட்ட ஒப்பந்தம் அரசாங்கத்தின் பொதுநிதிக் குழுவில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஏனைய உத்தியோகபூர்வ குழுக்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றமை தொடர்பில் பொதுநிதிக் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா கேள்விகளை எழுப்பியுள்ளார். எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட ஒப்பந்தம் ஒரு ஆவணம் அல்ல எனவும், அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும்
சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு மாத்திரமே என்றும் கரசடி சில்வாவிற்கு பதிலளித்த ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுக்களுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட ஒப்பந்தம் பகிரப்பட்டதா என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ட்விட்டர் செய்தியில் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் அது பாரிய விதிமீறலாகும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அவரது கேள்விகளுக்கு பதிலளித்த நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினால் எந்தவொரு முறையான அனுமதியையும் பெறுவதற்கு முன்னர் நிறைவேற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அரசாங்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஊழியர் மட்ட உடன்படிக்கையானது பல்வேறு தனி நபர்களுடன் பகிரப்பட்டுள்ளதாக அர்த்தப்படாது எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த புரிந்துணர்வின் உள்ளடக்கங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக அறிக்கையின் ஊடாக பொதுவெளியில் பகிரப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாவீரர் மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொட்டும் மழைக்கு மத்தியில் விசுவமடு தேராவில் மாவீரர் துயில இல்லத்தில் சிரமதான பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் நவம்பர் 27 தேதி இடம்பெற உள்ள நிலையில் விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினரால் துயிலுமில்ல வளாகம் சிரமதானம் செய்யும் வேலைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இன்று காலை 9:30 அளவில் தேராவில் துயிலுமில்ல வளாகத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய பின்னர் மக்கள் சிரமதான பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழு மற்றும் மாவீரர்களுடைய பெற்றோர், நலன் விரும்பிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், குடிசார் சமூக அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இணைந்து கொண்டு இந்த சிரமதான பணியை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கைக்கு இடையில் கலாச்சார மற்றும் மத ரீதியிலான சில வேறுபாடுகள் இருந்தாலும் இரு நாடுகளும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேரிடம்பெற்ற விசேட தீபாவளி கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தீபாவளியானது இந்தியா இலங்கை ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு கொண்டாட்டம் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கலாச்சார மற்றும் மத ரீதியிலான சில வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியாவும் இலங்கையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஒற்றுமைகள் பிரதிபலிக்கும் சந்தர்ப்பங்களில் தீபாவளியும் ஒன்று என்றும் அது இன்று முழு உலகமும் கொண்டாடும் பண்டிகையாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பு கிங்ஸ்பரி ஹோட்டலில் நேற்று பிற்பகல் கொழும்பு எக்ஸ்பர்ட்ஸ் கலாச்சார சங்கத்தின் ஏற்பாட்டில் விசேட தீபாவளி கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது. இதில் உரையாற்றிய ரணில் கொரோனா தொற்றுநோய் காரணமாக இலங்கை பொருளாதார ரீதியாக சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ள இவ்வேளையில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக்குவதற்கு கலாச்சார சங்கம் ஆற்றி பங்களிப்பை பாராட்டினார். சிரேஷ்ட பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, கொழும்பு வெளிநாட்டு கலாச்சார சங்கத்தின் தலைவர் ஏ பானர்ஜி மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி முன்னெடுக்கப்பட உள்ள அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சம்பிக்க ரணவக்க தலைமையிலான 43 படையணி தன்னுடைய ஆதரவை வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாற்று கருத்துக்களை கொண்டவர்களை அடக்குவதற்காகவே அதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் குழு மற்றும் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவுடன் 43 படையணியின் பிரதிநிதிகள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே மற்றும் கல்வில ஸ்ரீ தம்மதீரர் ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் ஏனைய பாரிய குழுக்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து ஒடுக்கி வருகின்றனர் என அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் எதிர்வரும் புதன்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பல கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக தொழிற்சங்கவாதி ஜோசப் ஸ்டாலின் கூறினார். இந்த போராட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் மேலும் பல அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் 2 தேதி பாரிய ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் புறக்கோட்டை மொத்த சந்தையில் சீனி, பருப்பு மற்றும் கோதுமை மாவின் விலைகள்
குறைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலம் மற்றும் பல விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 290 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ சீனியின் மொத்த விலை 225 ரூபாவாக குறைந்துள்ளது. இதேவேளை புறக்கோட்டை மொத்த சந்தையில் 375 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பருப்பு 350 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 250 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் கூறியுள்ளது. இதன் பிரகாரம் கோதுமை மாவின் சில்லறை விலையும் குறையும் என சங்கத்தின் பேச்சாளர் நிகால் செனவரட்ன தெரிவித்துள்ளார். பெருமளவிலான கோதுமை மா கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திறந்த கணக்குகள் மூலம் கோதுமை மாவை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் மேலதிக முற்பதிவு விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் டிசம்பர் 31 வரை திறந்த கணக்குகள் மூலம் கோதுமை மாவை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் தடைப்பட்டியலில் உள்ள 11 முஸ்லீம் அமைப்புகள் மீதான தடையினை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட நடவடிக்கையாக 6 அமைப்புகளின் முக்கிய பிரதிநிதிகளுடன் பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள் அண்மையில் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் தடைப்பட்டியலில் உள்ள 11 முஸ்லீம் அமைப்புகளில் 6 அமைப்புகள் மீதான தடையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஸ் தெரிவித்துள்ளார். குறித்த 6 அமைப்புகள் எவ்வித பயங்கரவாத சம்பவங்களுடனோ பயங்கரவாத அமைப்புகளுடனோ தொடர்பை கொண்டிருக்கவில்லை. எனவே இவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டுமென தானும் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான இஷாக் ரஹ்மானும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து குறித்த வேண்டுகோளின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அதிகாரிகளுக்கு ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஸ் தெரிவித்துள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் ஹலோவின் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கொண்டு இலங்கையினைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தென்கொரிய தலைநகர் சியோலில் இடம்பெற்ற ஹலோவின் கொண்டாட்ட அசம்பாவிதம் குறித்து தொடர்ந்தும் தகவல்களை சேகரித்து வருவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. இதில் இலங்கை பிரஜை ஒருவர் உயிரிழந்தமை குறித்து ஸ்ரீலங்கா தூதரகத்துடன் தொடர்புகளை பேணி வருவதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த அசம்பாவிதத்தில் வேறு இலங்கை பிரஜைகள் யாரேனும் காயமடைந்துள்ளார்களா அல்லது உயிரிழந்துள்ளார்களா என்பதை தற்போது உறுதி செய்ய முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தென்கொரியாவில் உள்ள தூதரக அதிகாரிகளிடமிருந்து மேலதிக தகவல்களை பெற்று வருவதாக வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டுமென்ற 100 நாள் செயற்முறைவின் 91வது நாள் கவனஈர்ப்பு இன்றைய தினம் திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது. தம்பல்காமம் பாரதிபுரம் கிராமத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் ஊர்வலமாக பதாதைகளை ஏந்தியவாறு தங்களுடைய கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் சுழற்சி முறையில் 100 நாட்கள் செயல்முனைவு போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த செயல்முனைவு போராட்டத்தின் 91வது நாள் நிகழ்வுகள் திருகோணமலை மாவட்டத்தில் தம்பலகாமம் பாரதிபுர கிராமத்தில் இடம்பெற்றன. இதன்போது நாங்கள் நாட்டை துண்டாடவோ தனியரசோ கேட்கவில்லை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இல்லாதொழிப்போம். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும். நடமாடுவது எங்கள் உரிமை. பேச்சு சுதந்திரம் எங்கள் உரிமை போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான காணியை கொடுங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான விவசாய நிலத்தை கொடுங்க. அது மட்டும் இல்லை, உண்மையிலேயே சுயதொழில் தாங்களா சுயமா செய்யக்கூடிய சுயதொழில்காரர்களுக்கு ஒரு தற்போதைய ஒரு தையல் மிஷினையும் ஒரு வாழ்வாதாரத்தையோ கொடுங்க. ஆனால் வேற வேறவர்களுக்கு நீங்க கொடுக்கறத உண்மையிலேயே கஷ்டப்பட்டு அன்றாடம் செய்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்தா பெரிய உதவியா இருக்கும். அதை நாங்கள் முன்னுக்கு அரசாங்கத்துக்கு குடனடியா தெரிவு செய்து கொள்கிறோம். குறித்த போராட்டத்தில் பிரதேச மக்கள், விவசாயிகள், குடிசார் சமூக அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டு கௌரவமான அரசியல் தீர்வுக்கான கோரிக்கைகளை முன்வைத்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் பீடாதிபதி மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீடத்தின் 3 விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமனங்களுக்கு அமைவாக இதற்கான ஒப்புதலை பல்கலைக்கழக பேரவை நேற்றைய தினம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் பீடாதிபதி கலாநிதி சீவரட்னம் வசந்தரூபா
பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். அத்துடன் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தில் மூவர் பேராசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தைச் சேர்ந்த மெய்யியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கே கணேசராஜா மற்றும் மொழித்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர்களான கலாநிதி AFM அஷ்ரப், கலாநிதி MASF சாதியா ஃபவுசர் ஆகியோர் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய நேர செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.